ஹாய் எவ்ரிவான், அக்ஷரா. ஸோ இதுக்கு நான் வந்து ட்ரை பண்ண போகிறது வைரலாக இருக்க 100 times வாஷ் பண்ண கீ மாய்ஸ்சரைசர் தான். இது எப்படி நம்ம ஸ்கின்ல ஒர்க் ஆகுது, எந்த ஸ்கின் டைப்புக்கு இது சூட் ஆகும், எந்த ஸ்கின் டைப்புக்கு இது சூட் ஆகாதுன்னு எல்லாமே இன் டீட்டெயிலாக வந்து பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ எண்ட் வரைக்கும் பாருங்கள். ஸோ இது நம்ம வந்து ட்ரெடிஷ்னல் மெத்தடில் வந்து பண்ண போகிறோம். ஸோ அதுக்காக நான் வந்து காப்பர் டம்ளர் அண்ட் காப்பர் பிளேட் வந்து எடுத்திருக்கேன். இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட் வந்து பார்த்தீங்கன்னா பியூர் கீ. நான் இங்கே வந்து 1.5 teaspoon அளவுக்கு எடுத்திருக்கேன். நிறைய ரீல்ஸில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, இது வந்து மிக்சியில் யூஸ் பண்ணி வந்து அந்த க்ரீமை மாற்றிடுவாங்க. ஸோ நம்ம வந்து ட்ரெடிஷ்னல் மெத்தடு ஒரிஜினல் மெத்தட் வந்து போகிறதுனால நான் காப்பர் பிளேட் மட்டும் யூஸ் பண்ணுறேன். ஏன்னா அப்போ தான் இதோட ஆக்சுவல் வேல்யூ எப்படி இருக்குன்னு தெரியும். நெய்யை நல்லா வாஷ் பண்ணுறதுக்கு நான் இங்கே க்ளீன் வாட்டர் வந்து எடுத்திருக்கேன். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி அது நல்லா வாஷ் பண்ணும். இதோட பேர் வந்து பார்த்திங்கன்னா ஷ்வதா த்வாத்வா க்ரித். இது வந்து ரொம்ப பழைய ஒரு ஆயுர்வேதிக் ப்ரிப்பரேஷன். இந்த நெய் எந்த அளவுக்கு வாஷ் பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா அது வந்து ஒயிட் கலராக மாறி அதோடய ஸ்மெல்லே இருக்கக்கூடாது, நெய்யோட ஸ்மெல் கொஞ்சம் கூட இருக்கக்கூடாது. அப்போ தான் இந்த க்ரீம் வந்து கம்ப்ளீட்டாக ரெடி ஆகும். இதோட ஸ்மெல் கம்ப்ளீட்டாக போய் இதோட டெக்ஸ்டர் வந்து நல்லா க்ரீமே மாறத்துக்காக தான் நம்ம வந்து 100 times இதை வந்து வாஷ் பண்ணுறோம். ஃபர்ஸ்ட் டைம் நம்ம வந்து பண்ணும்போது அதோடய டெக்ஸ்டர்னால ரொம்ப ஸ்டக் ஆகும். நம்ம வாஷ் பண்ண பண்ண அதோடய டெக்ஸ்டர் வந்து ஈஸியாக இருக்கும் நம்மளுக்கு வந்து வாஷ் பண்ணுறதுக்கு. டெக்ஸ்டர் ஸ்மூத் ஆகிட்டே இருக்கும் நம்ம ஒரு ஒரு வாஷ்லேயும். ஸோ ஃபர்ஸ்ட் டைம் நான் வந்து என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா இது மாதிரி நல்லா வந்து சுற்றிட்டு எக்ஸஸ் வாட்டர் இருக்கும் பார்த்தீங்களா, நம்ம வாஷ் பண்ண வாட்டர், அது வந்து தனியாக எடுத்து வச்சிடணும். அண்ட் நம்ம வாஷ் பண்ண தண்ணி ஈஸியாக வந்துடும், அந்த தண்ணியும் வந்து நல்லா கிளியராகவும் இருக்கும். இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். இதே மாதிரி 100 times நம்ம வந்து தண்ணி ஊற்றி ஊற்றி வாஷ் பண்ணணும். இந்த ப்ரொசீஜர் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கஷ்டமான ப்ரொசீஜர் தான். ஸோ ஒரு ஒரு வாட்டி நம்ம வந்து வாஷ் பண்ணும்போது அதை சுத்தம் போது ரொம்பவே கை வலிக்கும். அதனால தான் நிறைய பேர் ப்ராசஸை ஈஸியாக ஆகிறதுக்காக மிக்ஸி யூஸ் பண்ணுறாங்க. ஆனால் அது ட்ரெடிஷ்னல் மெத்தட் கிடையாது. இந்த ப்ராசஸ்க்கு எதுக்கு காப்பர் வெசல் யூஸ் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா காப்பரில் ஆன்டி மைக்ரோபியல் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் காப்பர் யூஸ் பண்ணுறதுனால இதோட ஆன்டி ஆக்சிடென்ட் பெனிஃபிட்ஸ் வந்து இன்னும் ஜாஸ்தியாக இருக்கும். ஜென்ரலாக பார்த்தா கூட காப்பர் வெசலில் தண்ணி குடிச்சா கூட ரொம்ப நல்லது, நானே நிறைய வீடியோஸில் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த கீ மாய்ஸ்சரைசர்னால என்ன பெனிஃபிட்ஸ் நம்ம வந்து எதிர்பார்க்கலான்னு வந்து மென்ஷன் பண்ணிடுறேன். மேஜரான பெனிஃபிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸ்கின்னை வந்து நல்லா ஹைட்ரேட் பண்ணி மாய்ஸ்சரைஸ் பண்ணும். ரெண்டாவது இதில் வந்து ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது. உங்களுக்கு எக்ஸிமா மாதிரி ஒரு ஸ்கின் கண்டிஷன்ஸ் இருந்துச்சுன்னா இதை நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கின்னை வந்து எங்கராக வச்சுக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும், ஏன்னா இதில் ஆன்டி ஏஜிங் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது. இந்த மாய்ஸ்சரைசர் உங்கள் ஸ்கின்னில் அதிகமாக சுருக்கம் வராமல் பார்த்துக்கும். அது மட்டும் இல்லாமல் நெய்யில் வந்து பார்த்தீங்கன்னா ஹீலிங் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது. நிறைய பேர் அடிபட்டால் கூட அதில் நெய் தடவுவாங்க. நிறைய பேர் இது ஸ்கின் ஒயிட்னிங் க்ரீம்னு தப்பாக எடுத்துக்கிறாங்க, ஆனால் அப்படி கிடையாது. இது ஜஸ்ட் ஸ்கின்னுக்கு நல்லா ஒரு மாய்ஸ்சர் கொடுக்கும், அவ்வளோதான். இப்போ நம்ம 100 times வாஷ் பண்ண கீ மாய்ஸ்சரைசர் ரெடி ஆகிடுச்சு. ஸோ இதோட கலர் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப லைட்டராக இருக்கும். க்ரீமோட கன்சிஸ்டன்சி வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃப்ளஃபியாக இருக்கும், ரொம்ப லைட் வெயிட்டாக இருக்கும். ஸோ இதை நீங்கள் வந்து ஒரு கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணி யூஸ் பண்ண ஆரம்பிக்கலாம். நீங்கள் குவான்டிட்டி ப்ரிப்பேர் பண்ணும் போதே கொஞ்சம் கம்மியாகவே வந்து ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. என்னோடய பர்சனல் ஒப்பீனியன் என்னென்னு பார்த்தீங்கன்னா இது மாதிரி டைரி ப்ராடக்ட் வந்து ரொம்ப நேரத்துக்கு நம்ம வந்து ஸ்டோர் பண்ணி வைக்க முடியாது, ஏன்னா இதோட ஷெல்ஃப் லைஃப் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். லேட்டர் ஆன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த க்ரீமோட டெக்ஸ்சர் மாறலாம், இதுலேருந்து ஸ்மெல் வரலாம். ஸோ அதனால தான் நான் வந்து கம்மியான குவான்டிட்டி ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன். இந்த குவான்டிட்டி ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா போதுமான அளவு தான். இப்போ இதை நான் ஃபேஸில் அப்ளை பண்ணி காமிக்கிறேன், எந்த மாதிரி டிஃப்ரென்ஸ் இருக்குன்னு பார்க்கலாம். ஃபேஸை நல்லா வாஷ் பண்ணி க்ளீனான ஃபேஸில் இதை நம்ம வந்து அப்ளை பண்ணலாம். ஃபேஸ் அண்ட் நெக்லையும் அப்ளை பண்ணுங்கள். அப்ளை பண்ணி நல்லா சர்க்குலர் மோஷனில் மசாஜ் பண்ணுங்கள். இந்த மாய்ஸ்சரைசர் ஈஸியாக ஸ்கின்னில் பிளெண்ட் ஆகும், அப்படியே வந்து உங்கள் ஸ்கின்னில் அப்சர்வ் ஆகிற மாதிரி இருக்கும், அப்படியே மெல்ட் ஆகிடும் ஸ்கின்னில். ஸோ நீங்களே பார்க்கலாம், இன்ஸ்டண்ட்டாகவே ஸ்கின் நல்லா க்ளோயிங்காக இருக்குது. உங்கள் ஸ்கின் ரொம்ப ட்ரையாக இருக்குன்னா இதை நீங்கள் டெஃபினட்டாக ட்ரை பண்ணலாம், ஸ்கின்னுக்கு நல்ல ஒரு நரிஷ்மெண்ட் கொடுக்கும். இது யார் ட்ரை பண்ணுறதுலேருந்து அவாய்ட் பண்ணிக்கலான்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரீம் ஆயிலி ஸ்கின் டைப்பில் இருக்கவங்க, நார்மலாக ஆயிலி ஸ்கின் டைப்பில் இருக்கவங்க கூட இதை வந்து அவாய்ட் பண்ணிக்கலாம். ஏன்னா இது உங்கள் போஸ் வந்து கிளாக் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது, அதனால வந்து உங்களுக்கு பிரேக் அவுட்டும் ஆகலாம். அண்ட் மீதி பேர் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம், ஏன்னா இது பார்த்தாலே தெரியும் அந்தளவுக்கு ஷைனிங்காக சூப்பர் க்ளோயிங்காக இருக்க ஸ்கின். அண்ட் நம்ம இதை அவ்வளோ நேரம் வாஷ் பண்ண ரீசனே அதுதான், ஸ்டிக்கினஸ் ஃபீல் ஆகாது, ஸ்கின்ல லைட் வெயிட்டாகவும் இருக்கும். இதே நீங்கள் வந்து லிப்ஸ்லேயும் அப்ளை பண்ணிக்கலாம், பாடியிலையும் அப்ளை பண்ணிக்கலாம். என்னோடய ஸ்கின் டைப் வந்து ட்ரை டு நார்மல் ஸ்கின் டைப். ஸோ எனக்கு நல்லாவே சூட் ஆகுது, அண்ட் அந்த ஸ்டிக்கினஸும் எனக்கு ஃபீல் ஆகலை. ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக தோணுச்சுன்னா லைக் பண்ணுங்கள். நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இந்த இன்ஸ்டாகிராம்லேயும் ஃபாலோ பண்ணலாம், இதுதான் என்னோடய ஐடி. உங்களுக்கு வேறு ஏதாவது வீடியோ ரிக்வெஸ்ட் இருந்ததுன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள்.
என்னையும் என்னோடய சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைமாக பார்க்குறீங்க. உங்களுக்கு சேனலோட கண்டென்ட் பிடிச்சிருக்குனா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் வீடியோஸ் போடும்போது உங்கள் ஃபோனில் நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். அண்ட் சக்ஸஸ் ஐங்க பாய் அண்ட் டேக் கேர் ஆஃப் யுவர் செல்ஃப். பாய்.